நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த அறிவிப்பில் மாற்றம் செய்து புதிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் கொரோனா தொற்று நோய் போராட்டத்தின் முன்னின்று பணிபுரியும் அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ துறை சார்ந்த பணியாளர்கள் காவல்துறை மற்றும் பிற துறையைச் சார்ந்த அலுவலர்கள் பணியாளர்கள் ஊராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் எவருக்கேனும் இந்த நோய் ஏற்பட்டால் சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசே ஏற்கும் என்றும் முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் எனவும் எதிர்பாராத விதமாக இறப்பு ஏற்பட்டால் அவரின் குடும்பத்திற்கு நிவாரணமாக ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்குவதுடன் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நோய் தடுப்பு பணியில் பணியாற்றி வரும் மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் எவரேனும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டம் மூலம் வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது தமிழக அரசு தற்போது மேலும் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கும் என்றும் ஆக மொத்தம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும் அதேபோன்று அரசு மற்றும் தனியார் துறையில் எவரேனும் இறப்பை சந்திக்க நேர்ந்தால் அவர்களின் பணிக்கு நன்றி கடன் செலுத்துவது அரசின் கடமை என்பதை கருத்தில் கொண்டு உயிரிழந்தவர்களின் உடலை பாதுகாப்புடனும் உரிய மரியாதையுடனும் அடக்கம் செய்ய மாண்புமிகு அம்மாவின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் கொரோனா தடுப்பு பணியில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அவர்களுடைய பணியை பாராட்டி உரிய விருதுகளும் பாராட்டுச் சான்றுகளும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சரான பழனிசாமி தெரிவித்துள்ளார்